श्रीमान् वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पूर्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवमहयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु विज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुख्यन्ति यं सूरयः तेजो वारिमृदं यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृढा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झिरकैतभोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र सुशिवरं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परीरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिगतिभिः शुश्रूषुभिः सक्षणात् निगमकल्पतरुर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रथमालयम् मुहुरहोरसिका भुवि भावुकाः। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। श्रीमद्भागवतत्तुल இப்போது ஏழாவது கந்தத்துல நான்காவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கிரண்யகசிப்பு பெருமாளிடத்துல பிரம்மாவனிடத்துல பெரிய தபஸ் பண்ணி பிரம்மாவனிடத்திலிருந்து வரன்களை பெற்றான். அந்த வரன்கள்ன்றது இருக்க யாரும் நினைச்சே பார்க்க முடியாத வரன்கள். என்னன்னா பூத்தேபிய ஸ்வதுஷ்டேபிய மிருத்யுர்மா பூன் மம பிரபோன்னு எல்லாரையும் சிருஷ்டி பண்றவ பிரம்மா. நீ சிருஷ்டி பண்ண வஸ்துக்கள்ல இருந்து அந்த ஜந்துக்கள்ல இருந்து எந்த ஜீவனிடத்துல இருந்தோ எனக்கு மிருத்யு வரக்கூடாது என்பது பிரார்த்தனை. நான் தற்பகி திவா நக்தம்னு ஆத்து உள்ளுக்குள்ள வரக்கூடாது, ஆத்துக்கு வெளியில வரக்கூடாது, இப்படி எல்லாம் எத்தனையோ பர்முடேஷன் காம்பினேஷனோட கூட இப்படி எல்லாம் மிருத்யு வரத்துக்கு ஒரு சான்சஸ், அதாவது இப்படி எல்லாம் வரத்துக்கு ஒரு சம்பாவனை இருக்குன்றத நினைச்சுண்டு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு வரன் கேட்டான். அவரும் அப்படியே கொடுத்துட்டே கொடுத்ததோடு இல்லாத பிரம்மா சொல்ற தாத்தேமே துர்லபா பும்சாம் யான் விரணீஷே வரான் மமா ததாபி விதராம் எங்க வரான் எதபி துர்லபான்னு. இந்த மாதிரி வரன் கேட்கறதோ இந்த மாதிரி வரன்கள்லாம் இருக்க இது சாதாரணமா யாரும் கேட்காத வரன் ஒண்ணு. இது கேட்கறங்கோ கேட்டாலும் கூட இதெல்லாம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்றத யோசனை பண்ணி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உன்னுடைய தீவிரமான தபஸ்னால இந்த வரனை நான் கொடுக்கறதுனால தத்தோ ஜகாம பகவான் அமோகானுகிரகோ விபவோ பூஜிதோ சரவர்கேண ஸ்தூயமான பிரதேஸ்வரையினர். சரி, அவர் வரன் கொடுக்கறது அவருடைய காரியம், இவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். அவர் பட்டு போயிட்டு போன சாதாரணமா ஒருத்தருக்கு வந்து ஐஸ்வர்யங்கள்லாம் வராத வரைக்கும் வணக்கம்ன்றது இருந்துருக்கும். அந்த வித்யா ஐஸ்வர்யம்ன்றது பல விதமா, வித்யாரூபமான ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, எது வந்தாலும் இது வந்துடுத்துனாக்கா அப்புறமா அவளை பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கர்வம் தான் ஏற்படும். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நமக்கு பணம் வந்ததுன்னாக்கா அந்த பணம் வந்துடுத்துன்ற ஒரு அகங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது. அது இருந்துடுத்துனாக்க பெருமாள் அப்படியே கீழே பாதாளத்துல தள்ளிடுவேன். யாரும் வந்து அதே மாதிரிதான் வித்யாபிஷேகத்திலையும் அகங்காரமே இருக்கக்கூடாது,
அதையெல்லாம் ஈஸ்வரன் நமக்கு பகவத் பாகவதாளுக்கு உபயோகப்படுத்துவதற்காக இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கான்ற ஒரு எண்ணத்தோட நாம நடந்துக்கணும். இதுதான் பிரதானமானது. ஆனா தெய்வீ பிரகிருதி ஆசுரி பிரகிருத்தின்னு ரெண்டு விதமான சுவாவத்தை கண்ணன் கீதையில உபதேசம் பண்ற தெய்வ பிரகிருதியாக இருந்திருக்கிறவள்லாம் சாதாரணமா இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யங்கள்லாம் வந்ததுன்னா கூட அதனால ஒரு பெரிய சந்துஷ்டியோ இல்ல ஐஸ்வர்யம் வராத போயிட்டதுனால துக்கமோ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டா. அவ எப்பவுமே ரொம்ப சாந்தமாக இருந்திருப்பா. அசுர பிரகிருத்தியாக இருக்கிறவ அசுரி பிரகிருதி என்ன சொல்ற அந்த பிரகிருதிகள் அந்த சுவாவத்தை உடையவர்கள்லாம் உத்தர க்ஷணத்துல மறந்து போயிடுவா. யாரெல்லாம் நமக்கு உபகாரம் பண்ணிருக்காளோ அதையே மறந்து போயிடுவா. இதுதான் அசுர சுவாவம் அது. இப்ப இந்த அசுர சுவாவம் இருக்கிறவனாக இவன் இருந்திருக்கான். இவன் முதல் காரியம் என்ன பண்ணான்னா பகவத் யகரோ துவேஷம் பிராதுர்வதம் அனுஸ்மரன்னு பெருமாளிடத்துல போய் துவேஷத்தை பாராட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னத்துக்காக பெருமாளிடத்துல போய் துவேஷத்தை பாராட்டுறது? அவனே தானே ஸ்தோத்திரம் பண்ணா. பிரம்மாவையே பெருமாளா நினைச்சுட்டு சிருஷ்டி சித்தி பிரளய கர்த்தான்னெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணான. பெரிய வேதாந்தெல்லாம் பேசினான. அப்படிப்பட்ட ஹிரண்ய கசிப்பு உதர க்ஷணத்துல பெருமாளிடத்துல துவேஷப்படுவான. அதுக்கு என்ன காரணம் என்ன கேட்டோம்னா அதுக்கு சமாதானமும் மகர்ஷியே இங்க சொல்லிடுறேன். பிராதுர்வதம் அனுஸ்மரன் பிராதுர்வதம் அனுஸ்மரன் பிராதான்றது தன்னுடைய கூட பிறந்தவன் ஹிரண்யாட்சண வதம் பண்ணினவ பெருமாள் தான். ஆகையால இப்ப மீதி பேர் எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கு வரன் வாங்கிட்டான். தொத்விசிருஷ்ட என்னன்னா பிரம்மாவனால படைக்கப்பட்டவர்களால எனக்கு மிருத்யு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால பிரம்மாவனால படைக்கப்பட்டவர்களாக ஆயிட்டார தேவதைகள்லாம் ஆயிட்டான். அவளால இவருக்கு மிருத்யு கிடையாது. ஆனா பிரம்மாவனால படைக்கப்படாதவர் சிருஷ்டி பண்ணாதவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அவரிடத்துல போய் ஒரு துவேஷம், அதுதான் ஆரம்பம். பிராதுர்வதம் அனுஸ்மரன் இதுக்கும் காரணம் ஹிரண்யாட்சண வதம் பண்ணினதுனால என்ன அல்ல ஒரு விஷயம். பிராதாவின் இடத்துல சகோதரன் இடத்துல ஒரு எப்பவுமே பிரீத்தி வைக்கிறதுன்றது இயல்பு. லக்ஷ்மணர் மோர்ச்சா அடைஞ்சு விழுந்து கிடக்குற அப்போ ராமர் பாக்குற அவர் அந்த மூச்சு அடைஞ்சு விழுந்து கிடந்த ராம லக்ஷ்மணரை கையால தடவர் தடவிட்டு சொல்ற தேசே தேசே கலத்தாணி தேசே தேசே பாந்தவாக தந்து தேசம் நபசியாமி எத்திர பிராதா சகோதரஹா என்று சொல்ற. ஊருக்கு ஊர் ராஜா சத்திரியாள்லாம் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம். எந்த ஊருக்கு போனாலும் ஊருக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ராஜகுமாரத்தை இருந்தாருன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆகையால மனைவியை பத்தி விசாரம் இல்லை. தேசே தேசே கலத்ராணின்னு தேசே தேசே பாந்தவாக அந்தந்த ஊருக்கு நாம போனோம்னாக்க பந்துக்கள் யார் இருக்காளோ அவள்தான் பந்துக்கள். எங்க போனோம்னு இதுவான் அங்க இருக்கிறவாள் தான் நமக்கு பந்துக்களாக ஆறா. தந்து தேசம் நபசியாமி எத்திர பிராதா சகோதரான்னு எந்த தேசத்துக்கும் போனோம்னாலும் பிராதா உடன் பிறந்தவன் இருந்திருக்கான அவ கிடைக்க மாட்டானே. பா லக்ஷ்மணா நீ இப்படி உனக்கு ஆயிடுத்தேன்னு ராமர் அழறி. இது ராமருக்கு மாத்திரம் இல்ல ஒவ்வொரு ஜந்துக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய எண்ணம். அந்த பிராதாவின் இடத்துல சகோதரன் இடத்துல ஒரு அபிமானம் இருக்கணும். அது ராட்சச பிரகிருதியாக இருக்கிறவாளுக்கும் அந்த அபிமானம் உண்டு. அந்த அபிமானத்தினால அந்த ஹிரண்யாட்சர வதம் பண்ணிட்டு பெருமாள் ஆகையால அவரிடத்துல துவேஷமா
சவிஜித்ய திசர்வானோகாஸ்தத்ரீன் மகாதுரஹாம். எல்லாம் ஒரு வரன் வாங்கினா அந்த வரன் வாங்கினதுக்கெல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்கணுமே என்ன பண்றதுன்னு. லோகபாலகால் யாரெல்லாம் இருந்துருக்காளோ, திக்பாலகாலாக இருந்துருக்கிற இந்திரன் யமன் குபேரன் போன்றவர்களை எல்லாரையும் ஜெயிச்சுட்டானோ, ஜெயிச்சதோடு மாத்திரம் இல்லை, யட்சாள் ராட்சாள் ராட்சசாள் பிசாசராள் சித்த தாரணாள் லோகத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரையும் தன்வசமாக ஆக்கிட்டா எல்லாரையும் ஜெயிச்சாய் போச்சு. ஜஹார லோகபாலானாம் ஸ்தானானி சஹதேஜசா, அவளுடைய ஸ்தானங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய தேஜஸ்னால எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். ஜஹாரன்னு சொல்லி சொல்றேன், எங்கெல்லாம் பார்க்கணும் அந்த தேவதைகள்ல சொர்க்கலோகத்துல அமராவதி பட்டணத்துல பார்த்தோம்னாக்க அங்க பெரிய குபேர பட்டணம்னு சொல்றது, அந்த இடங்கள் மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சுட்டான். குபேரன் இருந்த இடம் தெரியாத ஒயிஞ்சுண்டாய் போச்சு. இந்த பக்கத்துல தேவேந்திரனாக இருக்கிறவன் இந்திரனையும் ஜெயிச்சாய் போச்சு. இந்திரன் தான் இருந்த இடம் தெரியாத போயிட்டான். அந்த இடங்கள்லாம் விஸ்வகர்மாவால சிருஷ்டிக்கப்பட்டது. எத்திர ஸ்பாட்டிக குட்டியானி வைதோரிய ஸ்தம்ப பங்கய, எத்திர சித்திர விதானி பத்மராகாசனான, வைரத்னாலேயே ஸ்தம்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்குமா? அந்த மாதிரி அங்க சித்திரங்கள்லாம் பார்த்தோம்னா பத்மராகம்னு ஒரு ரத்ன விசேஷம், அது சேஃபா இருந்துட்டு இருக்கும். அந்த சேஃபா இருக்கிற சேப்பு கல்லு பச்சைக்கல்லு வெள்ளக்கல்லுன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் அப்படியே வைரமும் வைடூரியமாகவும் இழைச்சி வச்சிருக்கான். அந்த இடங்கள் மொத்தத்தையும் விஸ்வகர்மா தேவேந்திரனுக்காக படைத்த இடம் அது மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சுட்டானா? அதோடு இல்லாத இன்னொரு வேஷம், தஸ்மின் மகேந்திர பவனே மகாபலோ மகாமனா நிர்ஜித லோகையே கராட்டே இந்திரன் தனக்கு சமானமாக ஒரு ஆசனத்துல இன்னொருத்தர் உக்காண்டாக்கா அதை பொறுக்காதவர். ஆகையால மனு மாந்தாத்தான்னு சொல்லி, மாந்தாத்தான்னு ஒரு பெரிய ஒரு தர்மிஷ்டர் இருந்த அவர் ரிஷிதாவ, அவருக்கு இந்திரலோகத்துக்கு போனாருனாக்கா அவர் பண்ண தர்ம காரியங்கள்னால இந்திரனுக்கு சமானமான ஆசனத்தை போட்டு அவரை உட்காந்து வைக்கணும். அந்த மாதிரி உட்காந்துக்கிறதுல இந்திரனுக்கு அந்த அசூய தாங்க முடியல, பொறுக்க முடியல. நமக்கு சமானமா இன்னொருத்த உட்காந்துக்கிறதா அப்படின்னுட்டு, ஆனா அந்த இந்திரனையே ஜெயிச்சுட்டு தேவதைகள் மொத்த பேரும் இவன் காலில் விழும்படியாக, கிரண்யகசிப்புவனுடைய காலில் விழும்படியாக பன்னெண்டு இந்திரன் உட்காண்டுகிற சிம்ஹாசனத்துல ஏறி இவன் உட்காந்துட்டானா? அந்த இடங்கள்லாம் எப்படி ஆச்சரியமா இருந்துருக்குன்னா, அந்த கீழெல்லாம் தரையெல்லாம் பார்த்தோம்னாக்க முகம் தெரியுமா? ஆகையால ரத்னஸ்தலீடு பச்சந்தி சுததி சுந்தரம் முகம்னு சொல்றாங்க. அந்த தரையில பார்த்தோம்னா கண்ணாடி மாதிரி இருந்துட்டு இருக்கோம்னு, அதுலயே ஒரு நீரோட்டம் இருக்குமா? அந்த ஜலத்தை அந்த தரையை பார்த்தா ரத்னமயமான தரை இருந்துட்டு இருக்கு. அது புதுசா வரவாளுக்கு அது பார்த்தோம்னா ஜலமோ என்னமோன்னு தோணும், அதுக்கு ஒரு பிரமம் வந்துடும். அந்த ஜலத்தை பார்த்து அப்புறமா காலை வச்சு பார்த்த பிற்பாடுதான் இது வெறும் தரதான், இது ரத்னமயமான தரதான்னு. இந்த துரியோதனனுக்கு வந்த அனர்த்தமே இதனாலதான். துரியோதனன் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணச்சே அந்த இந்திர பிரஸ்தானத்துக்கு வரான். வரைச்சு ஆச்சரியமான ஒரு அரண்மனை கட்டிருந்து அதுல அந்த அரண்மனையில வரான் துரியோதனன். வரான் துரியோதனன் வரைச்சு அந்த கால் வைக்கணும் போது கீழே கால் வைக்கணும், கீழே பாக்குறான். பார்த்தான்னா அது அப்படியே ஒரு ரத்ன ஜாலத்தினால இருந்திருக்கிறதுனால அந்த இடம் பார்த்தோம்னாக்க ஒரு நீரோட மாதிரி இருக்கான். ஓ சரி, ஜலத்துல கால் வைக்கக்கூடாது, இப்படி சுத்திண்டு ஓரமா வர்றனா. இன்னொரு பாக்குறான், அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது ஒண்ணும் இல்ல, சாதாரண ஸ்தலம்தான் அது, ஜலம் இல்லைன்னு. இன்னொரு இடத்துல பார்த்தா அது ஜலமாட்டம் இருக்கு. அவ என்ன நினைச்சிருந்தான், இது ஸ்தலம்தான் ஜலம் இல்லைன்னு நினைச்சிருந்து அந்த இடத்துல காலை வைக்கிறானா? அந்த இடத்துல காலை வைத்தா ஜலம்லாம் துணியெல்லாம் ஈரமா போயிட்டான். இத திரௌபதி பார்த்துட்டே இருந்தாலும் கழுக்குன்னு சிரிச்சுட்டாலாம்.
அதனாலதான் மொத்த அனர்த்தமும் வந்துருக்கு. அந்த பொம்முநாட்டு ஸ்திரீக்கள்லாம் ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கணும், என்னமோ அவளுக்கு ஒரு போராத காலம், அவள் இப்படி கெடுக்குன்னு சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஏற்கனவே இருந்த அசூய இருக்க பன்மடங்காக ஆயிடுச்சுன்னு மகாபாரதத்துல சொல்ற. இங்க இந்திர பவனம் இப்படி எல்லாம் இருந்திருக்கு. இந்த இந்திர பவனத்துல இவன் ஏறி உட்காண்டாச்சு, ஹிரண்யகசிப்பு ஏறி உட்காண்டாச்சு. உட்காண்டுகிறதோட மாத்திரம் இல்ல, தேவதைகள் ஏற்றல் கந்தர்வன் எல்லாருமே இவனுக்கு அடிமையாக ஆக்கிட்டா. சைவ வர்ண சிரமிகிருதுபி பூரி தட்சிணை யஜமானோஹ விர்பாகன் அக்ரஹீஸ்வேன தேஜசா. இதுக்கு மேல என்ன பண்ணனா, வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறவாள்னா அதுக்கு உண்டான தேவதைகள் பேரை சொல்லிதான யாகம் சொல்லணும். இந்திராய சுவாகா, சோமாய சுவாகா, வருணாய சுவாகான்னெல்லாம் சொல்லிதானும் பண்ணணும். இவெல்லாம் திக்பாலுக்காளாக இருந்துருக்கா, அவ பேரை சொல்லி யாகம் பண்றாளா. யாகம் பண்ணா அதெல்லாம் இந்திரனுக்கு போய் சேரணும். இவனுடைய திமிரு இவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய தேஜஸ்னால யாருமே இந்திரன் சோமன் வருணன் எல்லாம் சொல்றவா எந்த தேவதை பேரும் சொல்லக்கூடாது. யார் யாகம் பண்ணினாலும் என் பேரை சொல்லி அந்த யாகத்தினுடைய ஹவிசு முழுக்க எனக்கே வந்து சேரணும், இந்த மாதிரி பண்ணணும்னு ஹிரண்யகசிப்பு ஒரு பெரிய அடாவடி அடிச்சானா. பிராமணன்னா என்ன பண்ணுவா பாவம், அவளும் இவன் என்ன சொல்றானோ அப்படி பண்ணி பண்ணானா. தத்தா காமுதுகாந்தியவுஸ்து நானாஸ்திரிய பதம் நபா ரத்னாகாரா திருத்னோ கானு தத்மசோர்மபி சாரசீது கிருதக்ஷோத ததி ஸ்ரீராமிருதோதகாம். இவன் என்னென்னலாம் விரும்புறானோ எல்லாம் கிடைச்சிருக்கும். இவனுக்கு லௌகிகமாக இந்த லோகத்துல சுகம்னு நினைக்க கூடியது என்னென்ன உண்டோ அத்தனையும் பெற்றவனாக அவன் இருந்தான். இப்படி இருந்துருக்கச்சே தேவதைகளால வாழ முடியல. என்ன, அவளுடைய இடத்தை ஆக்கிரமிச்சிட்டான், அவளுடைய ஸ்தானத்தை ஆக்கிரமிச்சிட்டான், அவளுக்கு வரக்கூடிய அவிர்பாகத்தை ஆக்கிரமிச்சிட்டான். வேதமே சொல்றது, தேஹி மே ததாமி தே நிமே தேஹி நிதே ததே நிஹார பின்னிமே ஹரா நிஹார நிஹராமி தே. இப்படி எல்லாம் சொல்ற, தேஹி மே ததாமி தே, நீங்கள்லாம் கொடுத்தங்கள்னாக்க நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ற. இங்க கீழே இருந்துருக்கிறவன், இந்த பூமியில இருந்துருக்கிற பிராமணெல்லாம் யாக யஜ்யங்களை அனுஷ்டிச்சு இவாளுக்கு தேவதைகளுக்கு ஹவிஸ இவா கொடுத்தாள்னாக்க ததாமிதே உனக்கு நான் கொடுக்குறேன்னா, அவ மழைய வர்த்திப்பா, அவ இன்னும் நமக்கு வேண்டிய சகல க்ஷேமங்களையும் ஏற்படுத்துவா. இப்படிப்பட்ட ஒரு நிலை, தேவதைகள் இருக்கிற இடமும் இல்ல, தேவதைகளுக்கு போக வேண்டிய ஹவிசும் போகல. இது மொத்தம் மொத்தம் என்ன, மொத்தமே கிரண்யகசிப்பு எல்லாத்தையும் மடக்கிட்டான். இப்ப என்ன பண்றது பாக்குற, எல்லாருக்கும் கட்டத்துல இருக்கச்சே ஒரே புகழாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தர் தான். அவர் திருவடிய பிடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் கூட சூரியனை பார்த்த பனி மாதிரி, எவ்வளவு பெரிய பனியா இருந்தாலும் சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா இருந்த இடம் தெரியாத போயிடுறது. அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடிய உண்மையான பக்தியோட நாம பற்றினோம்னால் நமக்கு அந்த எல்லா கஷ்டங்களும் போயிடும். காலோ மகான்வியாய பிரம்மசாபமுபேயுஷா சத்யோக்ரதண்ட சம்விக்னாஹ சர்வே லோகாஸ்தபாலகாஹ மன்வத்ராலப்த சரணாஹ சரணம் யயுரச்சுதம். வேற யாரையும் சரணமாக அடைய முடியல, ஒத்தரே ஒத்தர் தான் இருந்துருக்க. என்ன, இவன் கேட்ட வரன், ஹிரண்யகசிப்பு கேட்ட வரன்ல வரைச்சே உன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட பூதங்களாலே எனக்கு மிருத்யு வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ சிவபெருமான் உள்பட எல்லாருமே பிரம்மாவால படைக்கப்பட்டவர்கள் தான். அப்ப யாருண்டு போய் யார் காலில் விழுது, பிரம்மாண்ட காலில் விழலாம்னாக்க பிரம்மாதான் இந்த மாதிரியான ஒரு வரணையே கொடுத்திருக்கு. அவரால் அவருக்கு கொடுத்த வரத்தை மாத்த முடியுமா, முடியாது.
இப்ப ஒத்தரே ஒத்தர் தான் பாக்கி இருக்க அந்த ஒத்தர் தான் விஸ்வசனீய எல்லாராலையும் நம்பிக்கைக்கு தகுந்தவராக இருந்திருக்கவ அந்த ஒத்தர் இடத்துல தான் போற அவர் அச்சுதன் அச்சுதன் நழுவுதல் இல்லாதவ அவர் சத்தியசங்கல்ப சொன்ன வார்த்தையை கடைபிடிப்பவரவ அவர் வார்த்தை என்னைக்கும் பொய்யானது கிடையாது ஆகையால அவரிடத்துல போற தஸ்மை நமோஸ்து காட்டாய யத்ராத்மா ஹரிரீஸ்வரஹ யத்கத்வா நனிவர்த்தந்தே சாந்தாஹ சந்நியாசி நோமலாஹ. அந்த எம்பெருமான் இடத்துல யாரெல்லாம் புகழாக அவரே சரணமாக அடைந்தவர்கள் இருக்காளோ அவ எல்லாருமே சாந்தாக நிவர்த்தந்தேன்னு சாந்தி இல்லாதவர்களாக திரும்புவது இல்லை. என்ன அர்த்தம்? சாந்தி அங்க போய் பெருமாளை சேவிச்சு பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணமானாக்க பெருமாள் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை விடுவிச்சுடுவே பெருமாள் நமக்கு இருக்கிற அனுகிரகம் பண்றதுக்கு என்கிற ஒரு எண்ணத்தோட அந்த சாந்தியோட தான் மொத்த பேரும் திரும்பி வருவாளாம். போச்செல்லாம் ஒரு கலக்கத்தோட கலங்கின மனசோட பெருமாள் திருவடியில பற்றினாள்னாக்க அவ திரும்பி வரச்சே தெளிவான மனசோட பரிசுத்தமான மனசோட திரும்பி வருவாளாம். இதுதான் லோகத்திலையும் நடக்கிறது. தேவதைகள் உள்பட மனுஷாலேருந்து பிராணிகள் உள்பட எல்லாருக்கும் நடக்கிறது. அது தெரியாதன்னா தேவதைகளுக்கெல்லாம் மொத்த தேவதைகளும் போய் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ற உபதஸ்தருஷிகேசம் வினித்ரா வாயுமோ போஜனாஹ தேஷாமா விரபூத்வாணி அரூபா மேகனிஸ்வனா. அவ மொத்த பேரும் பெருமாளிட்டு போனோம்னாக்க அதுக்கு ஒரு பக்தி ஸ்ரத்தையோட போனோம். அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. வெறுமையான போய் ஹலோ சொல்லிட்டு வர மாதிரி எல்லாம் பெருமாளிட்ட போகக்கூடாது. அது ஒரு வணக்கத்தோட போனோம். அதுல ஒரு திமிரா எல்லாம் போகக்கூடாது. அவள்லாம் இப்ப பெருமாளிடத்துல போற பக்தி ஸ்ரத்தையோட போற அபட்சாக வாய்பட்சாகன்னு வெறும் தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிடுறவாளாகவும் வெறும் காத்தை மாத்திரமே சாப்பிடுறவாளாகவும் இப்படி எல்லாம் போய் பெருமாளை தியானம் பண்ணிட்டு நின்னு இருக்கா. பெருமாள் சேவையாக போறேரோ சேவையாக போறேரோ அப்படின்னு நினைச்சுட்டு ஆனா பெருமாள் சேர சாய்க்கல அவளுக்கு. இது இவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றா, அவர் காதுல விழாத போயிட்டா, அவருக்கு ஏன் இப்படி ஒரு இவாளிடத்துல ஒரு இரக்கம் இல்லாத போயிட்டு இப்படி எல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேட்டுதான், மாபீஷ்ட விபுத சிரேஷ்டா சர்வேஷாம் பத்ரமஸ்து மகா மத்தர்சனம் விபூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தயே. மாபீஷ்டா ஒரு பெரிய அசரீரி வாக்கு வருது. நீங்க எல்லாம் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு பெருமாளுக்கு தெரியாதன்னா இவா எதுக்காக வந்திருக்கான்றது தெரியாதன்னு நான் தெரிஞ்சு போச்சு. அவர் தான் சொல்றேன் இந்த வார்த்தைய, பயப்படாதங்கோ என்ன சர்வேஷாம் பத்ரமத்துவம், உங்க எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை தான் ஒவ்வொருத்தரும் நம்ம பெருமாளிடத்துல இருந்து விரும்புற வார்த்தை. அங்க இருக்கிறவா அர்த்தக முக்கேன உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும்னு சொல்லக்கூடாதா? அங்க சூச்சகம் அங்க யாரன்னா பக்கத்துல இருக்கிறவா அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு அச்சாள் மூர்த்தியில கூட நாம எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கோம். இவர் சாட்சாத் பெருமாளிடத்திலேயே இத்தனை தேவதைகளும் போயிருக்கச்சே, நீங்க எல்லாம் விசாரப்படாதுங்க, உங்களுக்கு சகல க்ஷேமமும் உண்டாக போறது, சர்வேஷாம் பத்ரமத்துவான்னு. சரி, இப்ப தேவ சாய்க்கிலேயே வெறும் குரல் தானே கேட்கறது. என்ன மத் தரிசனம், என்னுடைய தரிசனம் உங்களுக்கு சீக்கிரத்திலேயே கிடைக்க போறது. அந்த தரிசனத்துக்கு கொஞ்சம் அந்த தரிசனம் கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சகல சிரேயஸும் ஏற்பட்டுட போறது, விசாரப்படாதுங்கோ. ஞாதமேதௌராஜ்யம் தைத்தேயாபதாந்தி கரிஷ்யாமி காலம் தாவத் பிரதீட்சதாம். எல்லாம் அததுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. சிரமம் வருதுன்றது எல்லாருக்கும் சகஜம். அந்த சிரமத்தை நம்மளுடைய பாப விசேஷத்தினால அந்த சிரமத்தை சகிச்சுக்கணும்.
அப்ப சகிச்சுண்டப்பானாக்க நமக்கு க்ஷேமம் ஏற்படும். சீதா பிராட்டி சொல்றா, ஏதி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதபி. இந்த ராட்சசிகள் அத்தனை பேரும் சேர்ந்து சீதா பிராட்டிய சொல்றா, கண்ணாபி நான் அபசப்தத்தை சொல்றா, நாளை காத்தால பிராதராசம், பிராதராசம்னா டிஃபன், நீதாம்மா நீ எங்களுக்கு எல்லாம் டிஃபனா ஆயிட போற, ஆகையால சிற்றுண்டியாக ஆயிட போற அப்படின்னு எல்லாம் மிரட்டுறா. ராமன் என்ன பண்ணிடுவான், அவன் ஒரு சாதாரண மனுஷன்னு ராமனை வெய்யறா. ஒரு பர்த்தாவை வெய்யறத ஒரு பதிவிரதையா இருந்துட்டு இருக்கிற பாரியையால கேட்டுட்டு இருக்க முடியுமா? இது பாக்குறா ஒன்னும் பிராணனையே விட்டுள்ளாமான்னு சீதா பிராட்டி நினைக்கிறா. ஆனா அந்த சமயத்துலதான் சிறிய திருவுடையனுடைய வார்த்தைய கேட்கிறா. அந்த வார்த்தைய கேட்டவன அப்போ அவன் நினைச்சுக்கிறானா, வார்த்தை சுருத்தி ஏதி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதபீன். கட்டம் வந்துடுச்சுன்னா உடனே பொறுமை இல்லாத பிராணனை விட்டுறக்கூடாது. கட்டம் வந்துடுச்சுன்னா பொறுமையா இருந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு அந்த கட்டத்தை போக்கடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கணும். இதுக்காக பிராணனை விட்டுட்டோம்னாக்க ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இப்படி நாம கட்ட காலத்திலையும் பிராணனை பிடிச்சிட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னா 100 வருஷம் ஆனாலும் பெருமாள் நமக்கு ஒரு சந்துஷ்டிய கொடுப்பேர், நல்லதை கொடுப்பேர், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. இப்ப நான் 10 மாசமா இந்த அசோக வனத்துல கட்டப்பட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் ஒரு நல்ல வார்த்தையே கேட்கறேன் நானு என்று சீதா பிராட்டி சொல்றா. அந்த மாதிரி இந்த தேவதைகளுக்கெல்லாம் கிரண்யகசிப்புவனுடைய சிரமத்தை பார்த்து பார்த்து கட்டப்பட்டு இருக்கச்சே அசரீரி வாக்கு கேட்கறது சொல்றது, மாபைட்ட நீ பயப்படாதுங்கோ அப்படின்ற வார்த்தை. அதோட மாத்திரமில்ல, உங்களுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்பட போறது என்பதாக சொல்ற. அதோட இல்லாத இன்னொரு விஷயம், யாருனாலும் உங்களுக்கு கஷ்டம் வந்ததோ அந்த கஷ்டம் மொத்தம் அவன் இல்லாத போயிட போறான். சத்யசாந்தி கரிஷ்யாமி காலம் தாவது பிரதீட்சத. என்னிடத்துல சரணாகதி பண்ணினாக்க அது வீணா போகாது. ஆனா காலம் தாவது பிரதீட்சத, இப்ப அதுக்குன்னு ஒரு காலம் இருந்துட்டு இருக்குப்பா, ஒரு நாள் நல்லது நடக்கதான் நடக்கும், அதுக்கு கொஞ்சம் பொறுமையா நீங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அதுல பாக்குற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ற மகர்ஷி, யதா வேதேஷு தேவேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயிச்ச வித்வேஷா சவா ஆசு வினஷ்யதி. ஏன் பண்ணக்கூடாதுன்றத முன்ன சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்ன்றத சொல்லி சொல்ற. தேவதைகள் இடத்துல தேவஹேளனம் பண்ணக்கூடாது, தேவதைகள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது, வேதம் வேதத்தை பழிக்க கூடாது. வேதம் தான் நமக்கு எல்லா க்ஷேமத்தையும் ஏற்படுத்துறது, அதை பழிக்க கூடாது. மாடு பசுமாடு அதை பழிக்க கூடாது, திரஸ்காரம் பண்ணக்கூடாது. பிராமணர் சாதுக்கள் பிராம் விப்ரேஷுன்னு சொல்லிட்டு சாதுஷுன்னு இன்னொரு வார்த்தை சொல்ற, இது விப்ரசப்தம் வேதாத்தியனம் பண்ணின சமஸ்த பேரையும் சொல்லிடுற. சாது சப்தத்தினால பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் சொல்றேன். சாது பரித்ராணத்துக்காக நான் அப்பப்போ நான் அவதாரம் பண்றேன்னா யாரெல்லாம் சாதுக்கள்? அதுக்கு பாஷ்யகார சொல்ற, என்முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியதே சாஹானி சன்மஹச்சித்திரம் என்கிற முறையில ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத போயிட்டோமானாக்க பெரிய அனர்த்தம் வந்துடுத்துன்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ அந்த மகான்கள் தான் சாது சப்த வாசியாள்னு சொல்ற. அங்க வரைச்சே ஜாதி லிங்கம் புருஷன் ஸ்திரீன்றதோ ஜாதியோ எதுவுமே கிடையாது. அங்க வரைச்சே பாகவத தொன்ற ஒரு தர்மம் தான் அந்த இடத்துல சொல்றது, அவளையும் பழிக்க கூடாதுன்னு சொல்ற. தர்மே மயிட வித்வேஷா, தர்மே வித்வேஷா மயி வித்வேஷா, மயின்றது என்னிடத்துல, இந்த அசரீர வாக்கு பெருமாளுடைய வார்த்தை. பெருமாளிடத்துல பெருமாளை போய் பழிச்சோம்னாக்க அவளுக்கு நாசம் ஏற்படும். அப்ப எதிர்மறையில சொல்லிட்டோம்னாக்க இப்ப இத வந்து சொல்லிட்ட, இவன் மொத்த பேரையும் ரக்ஷணம் பண்ணமான
தேவதைகளை பூஜை பண்ணமானா வேதாத்தியனம் பண்ணி வேதத்தை கௌரவமா நடத்தினமானாக்க பசுவை நாம கௌரவமாக அதுக்கு பூஜ்யமான வஸ்துன்ற முறையில நாம நடத்தினமானாக்க பிராமணாலையும் சாதுக்களையும் நாம பூஜித்தமானாக்க தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணமானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. நிர்வைராய பிரசாந்தாய சசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துக்யோ தனுஷேபி வரோர்ஜிதம். நான் ஒண்ணு சொல்றேன், நானு உங்களுக்கு இதே ஹிரண்யகசிப்புக்கு பிரஹ்லாதன் ஒரு குழந்தை பிறக்க போறான். அவனுக்காக அவன் ரொம்ப சாந்த ஸ்வரூபத்தோட இருந்திருக்கான். அவனுக்காக நான் அவதாரம் எடுக்க போறேன் நானு. அப்ப நீங்க எல்லாரும் என்ன பார்க்கலாம், உங்களுடைய கலக்கங்கள் உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். ஆகையால நீங்க விசாரப்படாதுங்கன்னு பெருமாள் தேவதைகள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறேன். பிரம்மண்யா சீல சம்பன்ன சத்ய சந்தோ ஜிதேந்திரியா ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகப்பிரிய சுஹருத்தமா. அந்த ஹிரண்யகசிப்புக்கு சத்வாரக புத்திராகன்னு சொல்ற நான்கு குழந்தை பிள்ளைகள் பிறந்தாலாம் பரமாத்புதாகன்னு சொன்னார். அதுல பிரஹ்லாதன் ஒத்த மகாந்தேஷாம் குணைர் மகதுபாசக. எம்பெருமானையே எப்பவும் தியானம் பண்றவராக இருந்தேனா அந்த பிரஹ்லாதன்ற பையன். பிரம்மண்ய சீல சம்பன்ன சத்யசந்த ஜிதேந்திரியம். எத்தனை எத்தனை அடைமொழிகளை சொல்லணுமோ எத்தனை எத்தனை விசேஷணங்களை சொல்லணுமோ அத்தனையும் கொட்டிடுறேர் மகர்ஷி. அவர் பிரம்மஜானத்தோட இருந்தாராம் பிரஹ்லாதன் சொல்லச்சு. அவன் குழந்தை ஆனா அதுக்கு கூட பிரம்மண்ய சீல சம்பன்ன. சீலம்னா ஒழுக்கம் சதாச்சாரம். அந்த ஒழுக்கத்தோட இருந்திருக்கவர் எப்பவும் பொய் சொன்னதல்ல. ஜிதேந்திரியா புலனடக்கத்தோட இருந்தவர் ஆத்மவத் சர்வ பூதானாம் ஏகா பிரிய சுகிருத்தமா. எல்லாரிடத்துலயும் ஆத்மவத்து. தனக்கு கட்டம் வந்தா ஒண்ணும் இன்னொருத்தருக்கு கட்டம் வந்தா அது கட்டம் இல்ல, தனக்கு வந்தா கட்டம்னு நினைக்காத. யாருக்கு கட்டம் வந்தாலும் தனக்கு கட்டமாக நினைக்கிறேன்னு ராமனை பத்தி சொல்லச்சே என்ன சொல்றேன்னு வியசனேஷு மனுஷியானாம் பிரசம் பவதி துக்கிதான். அயோத்தியில இருந்த பிரஜைகளுக்கு யாருக்கான ஒரு கட்டம் வந்துருத்துனாக்கா தனக்கே அந்த கட்டம் வந்த மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப துக்கிதராக ஆறேனா. உற்சவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யத்தின்னு சொல்லி சொல்றேன். யாருக்கான ஒரு ஸ்ரேயஸ் வந்துருத்துனா அந்த ஸ்ரேயஸை பார்த்து முதல் முதல்ல சந்தோஷப்படுறவா வா அப்பா தானா. அப்பா மாதிரி லோகத்துல இருக்கிறவா யாருக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் இவர் சந்தோஷப்பட்டாரா ராமர். அந்த மாதிரி பிரஹ்லாதன் இருந்த நடந்துட்டது என்னன்னா எல்லாரையும் தன்ன மாதிரி பாவிச்சாராம். தாதவ சன்னதார் அங்கிரி பிதிருவத்தீனவத்தலா. பெரியவாளுடைய திருவடிகளை பிடிச்சிட்டு தாசன் மாதிரி பெரியவாளிடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு பிதிருவத் தீனவத்சலஹா. அப்பா அப்பா மாதிரி அதாவது ஒருத்தன் கஷ்டத்துல இருந்தான்னாக்க அவனுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு குழந்தைக்கு கஷ்டம் வந்தாக்க அப்பா எப்படி மின்ன போக்கடிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணுவேனா இந்த பிரஹ்லாதன். பிராது சதுசே ஸ்னிக்தா குரு ஸ்வீஸ்வர பாவனா. ஸ்னிக்தா பிராத்ருவத்து தன்னுடைய ஸ்நேகம் இருந்துருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மாதிரி தன்னுடைய சகோ அதாவது நண்பர்கள் இடத்துல பழகினேரம் பிரஹ்லாதன். குருஷு ஈஸ்வர பாவனகான்னு குருன்னு சொல்லிச்சே எப்படிப்பட்ட யார் யாரெல்லாம் குருன்னாக்க பிரம்மோபதேசம் பண்ணுவா குரு, சமாசேனம் பண்ணுவா குரு, பரநியாசம் பண்ணுவா குரு, ரகசியத்ரயங்களுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ணவா குரு, சிபாஷ்யாதி காலக்ஷேபத்தை சொன்னவா குரு, இப்படி அதே மாதிரி பகவத் ஆராதனத்தை சொல்லி கொடுக்கிறவா குரு, மாதுலன் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவன், இப்படி எல்லாம் பல பேரை குருவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்படி குருவாக இருந்திருக்கிறவா எல்லாரிடத்திலையுமே ஈஸ்வர பாவனை பெருமாள் மாதிரி அவள நினைச்சுண்டு அவளிடத்துல நடந்துக்கிறானாம். வித்யார்த்த ரூப ஜன்மத்யா மானஸ்தம்ப விவர்ஜிதா. இப்படி அவன் வந்து அகங்காரம் இல்லாதவனாகவும் இந்த ஜென்மவே ஆத்ம வித்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஏற்பட்டதுன்றதெல்லாம் இப்படி அவன் இருந்தானா. எல்லாருக்கும் தான் சிரமம் வருது, யாருக்கு சிரமம் வரல? சிரமம் வந்துட்டு கவுந்து போய் நிக்கலையும், அந்த சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்தையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிறவனாக இருந்திருக்கானா. ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷ்வத்து தாந்திரேந்திரிய பிராண சரீர தீஹி சதா பிரசாந்த காமஹா ரஹிதா சுரோசுரா. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்ற அசுரஹா. பிரகலாத் யாரு? கிரணிகசிப்பனுடைய பிள்ளைதானே, அவன் அசுரன்தான். ஆனா ரஹிதா சுரோசுரஹான்னு ஆசுரஸ்வபாவம் ஒண்ணுமே இல்லையா. அதுதான் இவனிடத்துல ஒரு விசேஷம். விபீஷண விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதான்னு சொல்ற வால்மீகி. விபீஷணர் யார்டா? அவர் சொல்லச்சே ராவணனுடைய தம்பிதானே அப்படின்னா வாஸ்தவம்தான். விபீஷணஸ்து தர்மாத்மா, அவர் தர்மமே உருவெடுத்தவராக இருந்தவரவ. நது ராட்சச சேஷ்டிதா, பிறப்புனால ராவணனுடைய தம்பியாக ராட்சசனாக இருந்தாலும் கூட செயல்கள்னால ராட்சசனுடைய செயல அவர் அங்கீகரிக்காத வரவ என்பதாக சொல்ற. அந்த மாதிரி பிரகலாதம் பிறப்புனால அசுரனாக இருந்தாலும் கூட, கிரணியசிப்பனுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட, ஆனா சுவாவத்தினால அந்த மாதிரி இல்லை என்பதை சொல்ற. ஆதீன பரியடன் சயான பிரபிபன் புவன்னே நானு சந்தத்த ஏதானே கோவிந்த பரிரம்பிதா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜகதீ திருஷம் யத கிரீடன கோபால ஜடவத்தன் மனஸ்தயாம். சின்ன குழந்தை, குழந்தையா இருக்கோ, பசங்களோட மீதி பசங்களோட விளையாடிட்டு இருக்கிறது, இது பண்றது, இது வேணும் அது வேணும் கேட்கறது தானே பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரகலாதன் ஆகிற குழந்தை இருந்துட்டு இருக்க ஒன்னும் கேட்கலையாம், ஒரு பசங்களோட விளையாடலையும், இந்த விளையாட்டு எதுவுமே பண்ணலையாம். எப்ப பார்த்தாலும் எல்லா பசங்களும் விளையாட்டுல ஆசக்தியோட இருக்கிறவா. இந்த பசங்க, இந்த பிரகலாதன் என்னன்னா, நெஸ்த கிரீடன கோபால ஜடவத்தன் மனஸ்தான். ஒரு ஜடம் மாதிரி வாசுதேவன் இடத்துல, கண்ணன் இடத்துலயே, பெருமாள் இடத்துலயே பக்தியோட இருந்து அதையே நினைச்சுட்டு இருக்காரா, அதுதான் இவருக்கு விளையாட்டாம். ஆசீனா உட்கார்ந்து இருக்க செய்யும், நடக்க செய்யும், சாப்பிட செய்யும், பட்டுன்னு இருக்க செய்யும், தீர்த்தம் சாட்டா கூட எப்ப பார்த்தாலும் அந்த பெருமாளுடைய புகழ மகாத்மங்களை சொல்லிட்டே இருந்தேரான். இதுதான் அவர் பண்ணிருந்தேரான். நானு சந்தத்த ஏதானே கோவிந்த பரிரம்பிதா கொச்சித் திருதி வைகுண்ட சிந்தா சபல சேதனா குவச்சித் ஹசதி தச்சிந்தா க்ளாத உத்காயதி குவச்சித். இந்த பிரகலாதம் இருந்துட்டே இருப்பான், திடீர்னு ஓன்னு அழுவேன். இது இந்த குழந்தை ஓன்னு அழுது, என்னத்துக்கு அழுதுன்னு தெரியலையே, சொல்லிட்டாழ அப்படின்னு. இது சில சமயம் பசங்கள்லாம் அழும், அது ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சுட்டு இருக்கும், அது என்ன நினைச்சுட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதை அது வாயால் தான் சொல்லிட்டாதான் நமக்கு தெரியும். அப்படி சொல்லச்சே இது என்னத்துக்கு அழுதுன்னு தெரியலன்னா இந்த பிரகலாதம் ஓன்னு அழுவேறான். அப்ப என்னத்துக்கு அழுத சொல்லு சொல்லுன்னு பக்கத்துல இருக்கிறவாள்லாம் தாதிமார்கள் எல்லாம் கேட்பானா. கேட்கச்சே இவர் அழுதுண்டே இருந்துட்டு அப்புறமா கொஞ்சமா மொள்ள மொள்ள சொல்லுவான், நான் இந்த அசுர பிரகிருத்தியா நான் பிறந்திருக்கேன், எனக்கு மோட்சம் கிடைக்குமா, என்ன பெருமாள் அங்கீகரிப்பேரான்னு தெரியலையே என்ன சொல்லி ஒவ்வொன்னு அழுவேறான் சில சமயத்துல இந்த பிரகலாதன். சில சமயத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கொச்சித் ஹசதி தச்சிந்தா கிளாத உத்காயதி கொச்சித்து கடக்கடக்கிறதுன்னு சிரிப்பேறோம். அந்த சிரிக்கிறது பார்த்தா என்னத்துக்கு சிரிக்கிறதுன்னே தெரியல. நாமெல்லாம் சொல்லுவோம், குழந்தை சின்ன குழந்தை தொட்டில்ல படுத்துருந்துருந்தாக்க அந்த குழந்தை சிரிக்கும், அது தானா சிரிக்கும், கண்ணை மூடிண்டே இருக்கும் ஆனா சிரிக்கும், யாரும் வந்து சிரிப்பு காட்டுவானா ஒன்னும் பண்ணுவானா அது சிரிக்கும். அந்த சிரிக்கிறத பார்த்த உடனே
அது பெருமாளோட பேசுறது என்ன சொல்லுவா. அந்த மாதிரி இவன் அந்த பிரகலாதனுக்கு பகவத் தியானம் வந்துடுறது, அந்த பெருமாளை நேர சாட்சா்காரம் பண்ற தசையில ஏற்படுறது, பார்த்த உடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம பெருமாள் நம்மளோட இருந்துட்டு இருக்கே, நம்மளோட விளையாடிட்டு இருக்கேன்னு ஒரு ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால சிரிக்கிறான் பிரகலாதன். கோச்சித் தசதி கோச்சித் குண்டோ விலஜோ நிறத்தியதை குவாச்சிது உத்காயதி. உறக்க பகவான் சொல்றது, உறக்க போய் சில சமயங்கள்ல பக்கத்துல யார் இருக்கா, என்ன பைத்தியம் நினைச்சுப்பாடா, என்ன நினைச்சுப்பான்றத பத்தி விசாரப்படாத பகவன் நாமாவை சொல்லிட்டு நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். இவ யாரு, ராஜாவனுடைய பிள்ளை, இத்தனை தேவத்துகளும் கிருணிகசிபனுடைய காலில் விழுந்து கிடக்குறா. அப்படி இருந்துட்டு இருக்கிற பிரகலாதன் போய் பகவன் நாமாவை சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கொஜிதுத் புலக தூஷ்ணே மாஸ் தேசம் திடீர்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே பண்ணாரு, அப்படியே சப்தமா அப்படியே இருந்துருவான். பயமூண்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே பகவத் சிந்தனையோட அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்துருவான். இப்படி எல்லாம் அந்த பிரகலாதன் இருந்தான். இப்படி தஸ்மின் மகாபாகவதே மகாபாங்கே மகாத்மனி ஹிரண்யகசிபோ ராஜன்னை அகரோத் அகமாத்மஜே. ஹிரண்யகசிபோ ராஜன்னை அகரோத் அகமாத்மஜே. இப்பேற்பட்ட மகானாக இப்படிப்பட்ட ஒரு குழந்தை என்னிடத்துல போய் ஹிரண்ய கசிப்பு ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணானோ அந்த குழந்தை விஷயத்துல என்னென்னலாம் எப்படி அந்த போட்டிருக்கிற விசேஷங்களை பாரு. அகமாத்மஜயன்னு சொல்ற ஆத்மஜய், ஒவ்வொரு அப்பாவும் தன்னுடைய பிள்ளையினுடைய க்ஷேமத்தை தான் விரும்புவா. அந்த க்ஷேமத்தை விரும்ப வேண்டிய அப்பா போய் அந்த பிள்ளைக்கு உண்டான ஆபத்தை நினைக்கிறது, பிள்ளையினுடைய கஷ்டத்தை பிள்ளைய அழிக்கணும்னு நினைக்கிறதுன்றது இருக்க, இது எவ்வளவு பெரிய தப்பு. அது ஹிரண்யகசிபூ ராஜன் அகரோத் அகமாத்மஜே. கம்சனை பத்தி சொல்லச்சு வசுதேவர் சொல்லுவார், இப்ப இவனுக்கு இப்ப அந்த முதல்லயே கம்சன் இந்த கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போய் கொண்டு விடுறான், இது பேர் ஓட்டிட்டு போறான், எல்லாம் வாசுவோம். அப்ப சொல்லச்சு அச்சரீரி வாக்கு சொல்றது, இவளை போய் அழைச்சும் போறிய, இவளுடைய எட்டாவது பிள்ளைதான் உனக்கு சத்ருவாக வரப்போறான், உனக்கு மிருத்யுவாக இருக்க போறான்னு சொன்ன உடனே அந்த உத்வாக காலத்திலேயே தேவகியினுடைய தலைமுடியை பிடிச்சிட்டு அவளை கொல்லத்துக்கு ஆரம்பிப்பான். அப்ப வசுதேவர் சாந்த வச்சனம் பண்ணி சொல்லுவேன். அப்புறமா ஒவ்வொரு முறையும் பொண்ணச்சோ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு குழந்தையெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த முதல் முதல்ல குழந்தையை கொண்டு போய் கொடுக்குறா. கொடுத்த உடனே அந்த குழந்தைய பார்க்குறான் கம்சன், என்ன இருந்தாலும் தானாடாட்டாலும் சதையாடுன்னு சொல்லுவா. இவன் தான் மாத்துலன், இவன் மாத்துலனாக இருந்துருக்கச்சே முதல் முதல் ஆசீர்வாதம்ன்றது மாத்துலனுடைய ஆசீர்வாதம் தான், மாமாவனுடைய ஆசீர்வாதம் தான். எல்லா குழந்தைக்கும் புண்ணியாவசனத்துல பார்த்தோம்னாக்கா புண்ணியாகவசனம் ஏற்பட்டு அது சுத்தி ஏற்பட்ட உடனே முதல் ஆசீர்வாதம் அப்பா ஆசீர்வாதம் அம்மா ஆசீர்வாதம் எல்லாம் கிடையாது, மாமா தான் தேஜஸ்வி யசஸ்வி பிரம்மவர்த்ததி சாமித்தின்னு மாமா தான் ஆசீர்வாதம். அதை பாக்குறான், பார்த்த உடனே இந்த குழந்தைனால எனக்கு ஒண்ணும் இல்லை, எட்டாவது குழந்தைக்கு தானே வரப்போறதுன்னுட்டு அந்த மாத்துலன்ற ஒரு, அதாவது தன்னுடைய மாமாவாக இருக்கிற ஒரு தன்மையினால அந்த குழந்தை நடத்துல ஒரு பிரீத்தி தானா வந்து சேர்றதான். இப்படி பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல பின்னாடி சொல்ல போறேன், இப்படி மாமாவா இருந்துட்டு இருக்கிறவன், அப்பதான் அங்கதான் சொல்ற கடைசியில மாமாவா இருந்துட்டு இருக்கிறவன் தன்னுடைய பாகினையனை ரட்சிக்க வேண்டிய கடமை, அவன் போய் அந்த பாகினையனுடைய அழிவுக்கு காரணமான செயல்களை பண்ணான்னாக்க அது லோகமே நிந்திக்குமே. அப்படிப்பட்ட காரியத்தை கம்சன் பண்ணா, இவன் பண்றது என்னன்னு கேட்டோம்னாக்க கிருண்யகசிப்பு அப்பாவா இருந்திருக்கிறவன், க்ஷேமத்தை விரும்புறவன், அவன் போய் தன் பிள்ளைக்கே அனர்த்தத்தை விளைவிக்கும்படியான செயலை பண்ணா இதுதான் பெரிய பாபம். இந்த பாபத்தை அதுக்காக தான் பெருமாள் அந்த பிரகலாதனுக்காகவே அவதாரம் எடுக்க போறேன்றது தான் இந்த இடத்துல சொன்னேன். இப்படி இந்த சன்னிவேசத்துல பிரகலாதனுடைய ஜென்மாவை சொல்லி பிரகலாதனுடைய குணங்களை இன்றைய தினம் நாம் பார்த்தோம். இதுக்கப்புறமா
மேல சில அத்தியாயங்கள்ல வரச்சே பிரகலாத நடத்த எந்தெந்த மாதிரி சன்னிவேசங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்பதெல்லாம் விசாரமா நாம பார்க்க இருக்கின்றோம். நாம இந்த அத்தியாயத்தினால நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்ன என்ன கேட்டபாங்க, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நமக்கு ஐஸ்வர்யம் வந்ததுன்னாக்க ஐஸ்வர்யமோ இல்ல நல்ல பெருமாள் அனுகிரகத்தினால நல்ல வித்தியையோ இதெல்லாம் வந்ததுன்னா கூட அதன் மூலமாக ஒரு கர்வமோ அதனால ஒரு இதரளை ஹேளனம் பண்றதோ பிறர் மனசு புண்படுற மாதிரி நடந்துக்கிறதோ அந்த மாதிரி காரியங்களை எதையும் பண்ணக்கூடாது. ஒண்ணு, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பெருமாள் தான் நமக்கு ஒருத்தர் இருக்கே என்கிற ஒரு எண்ணத்தோட பெருமாளிடத்துல நம்ம சரணாகதி பண்ணமானா அந்த மகாவிஸ்வாசத்தோட பண்ணமானாக்க பெருமாள் நம்ம எப்பவும் கைவிட மாட்டே, அதுல ஒரு விசுவாசம் இருக்கணும். மூணாவது விஷயம், நாமளும் கஷ்டம் வர்றது எல்லாருக்கும் சகஜம்தான், அது பகவத் சங்கல்பம், நாம பண்ண பாப விசேஷங்கள். அந்த கஷ்டம் வந்துட்டேன்னு நினைச்சுட்டு நாம பொறுமையை இழந்து நாம தப்பு காரியம் எதையும் பண்ணக்கூடாது. நாம கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சோம்னாக்க ஏற்கனவே இருந்த நிலையை காட்டலும் மிக உயர்ந்த ஸ்தானத்தை நாம அடைவோம். ஆகையால பெருமாள் நம்மள ஒரு கால பிரதீட்சை தான் பண்ற, அதுதான் சொல்ற காலம் தாவத் பிரதீட்சதான்னு சொல்ற. ஆகையால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம கொஞ்சம் பொறுமையும் கடைபிடிக்கணும் என்பதை சொல்ற. இப்படி சாதுக்களாக இருக்கிறவா மகான்களிடத்துல எந்த சமயத்திலையும் நாம அபச்சாரப்படக்கூடாது, எல்லாரிடத்திலையும் நாம கௌரவமா இருக்கணும் பாகவதால் இடத்துல என்பதெல்லாம் தான் இந்த அத்தியாயத்தினால மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிற. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஈஸ்வரன் சங்கல்பிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கிகதிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.